ஹாய், நான் ஹக்கீம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் போன வீடியோக்கான தொடர்ச்சியாக ஸ்கில் டெஸ்ட்டில் நடக்கிற இன்டர்வியூவில் எப்படியான விஷயங்கள் இருக்கு, அதுக்கு எப்படி பாயிண்ட்ஸ் கொடுக்காங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ச்சியாக இந்த வீடியோக்குள்ளே பார்த்து வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தென்கொரியாவில் நன் ப்ரொஃபஷனல் விசா ப்ரொசஸ் வந்து எப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போட்டு வரோம். அந்த அடிப்படையில் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு பின்னால் நடக்கிற ஸ்கில் டெஸ்ட்டில் நடக்கக்கூடிய மூணு விஷயங்கள் இருக்கு. ஃபிசிக்கல் டெஸ்ட், பேசிக் ஸ்கில் டெஸ்ட், இன்டர்வியூ. நம்ம போன வீடியோவில் ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பற்றி பேசியிருக்கோம். இந்த வீடியோவில் இன்டர்வியூவை பற்றி பேசுவோம். ஸ்கில் டெஸ்ட்டில் நடக்கிற இன்டர்வியூக்கு வந்து டோட்டலாக 30 மார்க்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் 30 மார்க்ஸ் தருவாங்க. ஃபிஷரிஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், அதே மாதிரி மேனுஃபேக்சரிஸ், இந்த மூணுக்கும் வந்து இன்டர்வியூக்கு வந்து 30 மார்க்ஸ் தருவாங்க. மூணு செக்ஷனுக்கு உரிய இன்டர்வியூ ஃபார்மெட்டை பார்த்தோம் சொன்னால், எல்லாம் ஒரே மாதிரிக்கும், ஒரே ஒரு விடயத்தை தவிர அது மட்டும்தான் மாறும். மற்றபடி நடக்கிற இன்டர்வியூ நடக்கிற ப்ரொசஸ் வந்து மூணு செக்ஷனுக்கும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் இன்டர்வியூவில் கேட்கப்படுற அந்த படங்கள், நம்ம எந்த துறையை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த துறை சம்மந்தப்பட்டு கேட்குற அந்த துறை சம்மந்தப்பட்ட உபகரணங்கள் மட்டும்தான் அதில் மாறுமே தவிர மற்ற எல்லா ப்ரொசஸும் வந்து அந்த மூணு செக்ஷனுக்கு முடியாது. தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரியானதான் நடக்கும். ஃபஸ்ட்டு இன்டர்வியூ ஃபார்மெட் பார்த்தோம் சொன்னால், இன்டர்வியூ ரூமுக்குள்ளே இன்டர் ஆகினத்தோடு நமக்கு 40 செகண்ட் டைம் தருவாங்க. அங்கே இருக்கிற கேமராவை பார்த்து நம்மளை பற்றின செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வந்து 40 செகண்டுக்குள்ளே சொல்லணும். அங்கே ஒரு கேமரா இருக்கும், அந்த கேமராவை பார்த்து அதில் நம்மளோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், நம்ம யார், வயசு, எங்கேருந்து வரோம், இதுக்கு முதல் என்ன செஞ்சிட்டு இருந்தோம், ஏன் கொரியாவுக்கு போகிறோம், கொரியாவுக்கு போய் என்னென்ன செய்வோம், என்ன எதிர்பார்ப்பு இருக்குது கொரியாவில்ங்கிறத ஒரு சுருக்கமாக 40 செகண்டுக்குள்ளே அந்த கேமராவை பார்த்து சொல்லணும். அந்த கேமரா கிளிப் வந்து, அந்த வீடியோ கிளிப் வந்து கொரியாவுக்கு உங்களோட ஃபைல் அனுப்பக்குள்ள தொடர்ச்சியாக அந்த கிளிப்பு வந்து அனுப்பப்படும். அதைத்தான் பார்ப்பாங்க. இங்கே இருக்கிற பஸ் வந்து உங்களை செலக்ட் பண்ணக்குள்ளே நீங்கள் எப்படியான தோட்டத்தில் இருக்கீங்க, உங்களோட கொரிய மொழி ஆற்றல் எப்படி இருக்கு, நீங்கள் எப்படியான ஆளுங்கிற உருவத்தோட்டத்தை அவங்க டிரெக்டாக வீடியோவாக பார்ப்பாங்க. பார்த்துட்டு தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த 40 செகண்ட் வீடியோவில் உங்களோட பேச்சு திறமையை பார்ப்பாங்க. அதோட உங்களோட தோற்றங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பஸ் பார்க்குறதுக்கு லேஸ் அடிக்கிற மாதிரி தான் அந்த 40 செகண்ட் வீடியோ வந்து உங்களை ஷூட் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னால் நீங்கள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொன்னதுக்கு பின்னால் அங்கே இருக்கிற இன்டர்வியூ நடத்துகிற கொரியன் அவரால் வந்து நீங்கள் அந்த உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொன்ன இடத்துலேருந்து ஒரு 6-7 வந்து கட்டளைகள் செய்வாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன். அது மாதிரி நம்ம செய்யணும். கொரியாவுள்ள வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, கையை தூக்குங்க, முன்னுக்கு வாங்க, பின்னுக்கு போங்க, முன்னுக்கு வாங்க, பின்னுக்கு போங்க, மேலே பாருங்கள், கீழே பாருங்கன்னு சொல்லி கொரியாவுள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சரியாக செய்கிறோமா இல்லை பிழையாக செஞ்சால் அதுக்குரிய மார்க்ஸ் வந்து குறையும். நம்மளோட கொரிய மொழி ஆற்றல் வந்து இவருக்கு கொஞ்சம் குறையறிக்கின்ற மாதிரி நினச்சிக்கொள்வாங்க. அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குறிப்பிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் அதை சொல்லுவாங்க, ஒரு 6-4 சொல்லுவாங்க. அதுபடி நீங்கள் செய்யணும். இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் இன்டர்வியூ போகக்குள்ள ப்ரிப்பேர் ஆகி போவீங்க அந்த ஃபார்மெட்டை. அதில் அவங்க கேள்வி கேட்பாங்க, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி குறிப்பிட்ட டைமில் சொல்லணும். ஒரு டைம் சொல்லுவாங்க, அது உங்களுக்கு விளங்கலாட்டி அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியது தான். அதுக்கு பின்னால் உங்களை அவங்களுக்கு கிட்ட வர சொல்லி அங்கே ஒரு கதிரை இருக்கும், அந்த கதிரையில் உங்களை இருக்க சொல்லுவாங்க. இருந்ததுக்கு பின்னால் அங்கே தான் உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க டிரெக்டாக. என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது வந்து டைம், ஒரு மணிக்கூடண்டை காட்டி உங்கள்கிட்ட டைம் எப்படி, அவங்க ஒரு டைம் ஒன்று செட் பண்ணுவாங்க. செட் பண்ணி போட்டு டைமை சொல்ல சொல்லி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டுக்கு அந்த டைம் ஃபார்மெட் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி பார்க்குறதுக்காக வேண்டி டைமை வந்து சொல்கிறதுக்கு சொல்லுவாங்க. அவங்க ஒரு அனலாக் கிளாக், நம்மளோட கை கடிகாரம் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மணிக்கூடில் அவங்க டைம் ஒன்று செட் பண்ணிவிட்டு காட்டுவாங்க. டிஜிட்டலில் வராது, அனலாக் கிளாக், நம்மளோட நார்மலான மணிக்கூடு தான் வச்சுருப்பாங்க. அதில் டைமை செட் பண்ணி போட்டு காட்டுவாங்க. அதை நம்ம அந்த சரியாக பார்த்து சொல்லணும். அதுக்கு பின்னால் வந்து 100-க்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு இலக்கங்கள் கொண்ட ஒரு சார்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சார்ட்டில் ரெண்டமாக சில நம்பர்ஸ்களை செலக்ட் பண்ணி இது எத்தனைன்னு சொல்லி கேட்பாங்க. அதில் உங்களுக்கு அந்த நம்பர்கள் தெரியுமான்னு சொல்லி பார்க்குறதுக்காக வேண்டி செக் பண்ணுவாங்க.
அதுக்கு பின்னால் நீங்கள் எந்த துறையை நீங்கள் செலக்ட் பண்ணினீங்களோ, இப்போ நீங்கள் வச்சுக்கோமே நீங்கள் ஃபிஷரிஸாக இருந்தால் ஃபிஷரிஸ் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு நீங்கள் இன்டர்வியூ போக போகிறதுக்கு முதலே உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோடு தருவாங்க, நாங்கள் இதுகள்லாம் கேள்வி கேட்போம்னு சொல்லி. நீங்கள் ஃபிஷரிஸ்ன்னு சொன்னால் ஃபிஷரிஸில் பயன்படுத்துகிற டூல்ஸ்கள் இருக்கும், அதுக்குரிய படங்கள் தந்திருப்பாங்க. ஆல்ரெடி இன்டர்வியூ போகிறதுக்கு முதலே படல் தந்திருப்பாங்க, அந்த படங்களை நீங்கள் படமாயிட்டு போவீங்க. அந்த படங்களை ரெண்டமாக செலக்ட் பண்ணி இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த படங்களை ரெண்டமாக செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் படிச்சுட்டு போன ஆர்டர்லேயும் அந்த படம் இருக்காது, அது குழம்பின மாதிரி இருக்கும் அந்த படங்கள். ஏதாவது ஒரு படத்தை தொட்டு காட்டி இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணணும். நீங்கள் ஒரு சான்ஸ் தான், நீங்கள் ரிப்ளை பண்ணலன்னு சொன்னால் அவங்க அடுத்தடுத்த பிக்சர்ஸை வந்து தொட்டு காட்டுவாங்க. சில நேரங்களில் அவங்க ஒரு பேரை சொல்லுவாங்க, அந்த பேர் இருக்கிற படம் எதுன்னு சொல்லி நீங்கள் அந்த படத்தை செலக்ட் பண்ணி காட்டணும். இப்படித்தான் அந்த படம் வந்து அமையும், பட கேள்வி வந்து அப்படி அமையும். நீங்கள் இப்போ மேனுஃபேக்சரிங் சொன்னால் உங்களுக்குரிய படம் வந்து வேறு, உங்களோட மேனுஃபேக்சரிங் சொல்லி தனி வேறு டூல்ஸ் படம் இருக்கும். ஃபிஷரிஸ் சொன்னால் ஃபிஷரிஸுக்கு வேறு படம் டூல்ஸ் இருக்கும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அது மட்டும்தான் மாறும், மற்றபடி அடுத்தடுத்து நடக்க போகிற ப்ரொசஸ் எல்லாம் வந்து இன்டர்வியூக்கு வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன செக்ஷனோ அந்த செக்ஷனுக்குள்ள இருக்கிற டூல்ஸுகள்ற படங்கள் மட்டும்தான் அந்த இன்டர்வியூவில் மாறுமே தவிர மற்ற எல்லாம் வந்து எல்லாருக்கும் ஒரே ஃபார்மெட் தான். அதுக்கு பின்னால் படத்தை பார்த்து நீங்கள் பதில் சொன்னதுக்கு பின்னால் உங்கள்கிட்ட வந்து கொம்பனியில் நடக்கிற சில சம்பவங்களை வச்சு அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முதலே உங்களோட டீச்சர்ஸ் மாதிரி அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ கம்பெனியில் நெருப்பு நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, கம்பெனியில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இல்லாட்டி நெருப்பு பிடிச்சிட்டுருந்துச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய அடுத்து என்ன செய்வீங்க? நெருப்பு பிடிச்சிட்டுருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம முன்னாயத்தமாக நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படியான சில சில கம்பெனி கேள்விகள் இருக்கு, அதுகளை கேட்பாங்க. பெரும்பாலும் நீங்கள் ஃபிஷரிஸ் அடிக்கணும்னு சொன்னால் அது உங்களோட இப்படி கேட்பாங்க, பொஸ் வந்து உங்களுக்கு கஷ்டமான வேலையை தொடர்ந்து தான் நீங்கள் பொஸ்ஸோட எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, இல்லாட்டி உங்களோட கூட இருக்கிறவர் வந்து உங்களோட தொந்தரவு தந்தால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. இப்படியான அந்த கம்பெனிகள் சம்மந்தப்பட்ட கம்பெனியில் ஏற்படுற பிரச்சனைகள் நீங்கள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்ற மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. இது வந்து எல்லா செக்ஷனுக்கும் இந்த கேள்வி முறை இருக்கும். இது நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முதல் உங்களோட டீச்சர்ஸ் மாதிரி இதை பற்றி படிச்சு தருவாங்க. அதுக்கு பின்னால் உங்களோட கணித அறிவை செக் பண்ணுறதுக்காக வேண்டி சில கேள்விகள் கேட்பாங்க. நீங்கள் எந்த செக்ஷனுக்கு போட்டிருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட மாதிரி வரும். நீங்கள் பொதுவாக எப்படின்னு சொன்னால் வச்சுக்கோம், ஒரு கிலோமீட்டர் எத்தனை மில்லி மீட்டர் அப்படின்ற மாதிரி, ஒரு லீட்டரில் இல்லாட்டி ஒரு டொன்னில் எத்தனை லீட்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொரியாவில் கேட்பாங்க இந்த கேள்விகளாக. அப்போ நமக்கு அந்த கேள்வியை விளங்குற தன்மை இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த கேள்விக்கு வந்து கொரிய இலக்கத்தில் நம்ம பதில் சொல்கிற மாதிரி சொல்லி பார்ப்பாங்க. நம்ம ஒரு கிலோமீட்டர் எத்தனை மில்லி மீட்டர், ஒரு டொன் எத்தனை லீட்டர் இல்லாட்டி ஒரு டொன் எத்தனை மில்லி லீட்டர் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. பெருத்தல் கழித்தல் அப்படியான சில சில கேள்விகள் கேட்பாங்க. 4-3 கேள்விகள் தான் இந்த செக்ஷனில் கேட்பாங்க. அதுக்கு உங்களோட ரிப்ளை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு உங்கள்ட்ட இன்னும் கேட்கலாமா இல்லையான்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க. உங்களால் அது முடியாது இல்லை நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு சொன்னால் அவங்க ஸ்டெப் பண்ணிக்கொள்வாங்க. இது இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முதல் இது சம்மந்தப்பட்ட கிளாஸ்களில் வந்து இதை பற்றி சொல்லி தருவாங்க. அதை வந்து இதில் மெயினாக என்னன்னு சொன்னால் கொரியாவில் உங்களை அவங்க கணக்கை கூட்ட கழிக்க அதை பற்றி அதுக்கு விட சொல்கிறதுக்கு உங்களுக்கு கொரியாவில் எண்கள் பற்றின கணித அறிவு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இவ்வளவு தான் அந்த இன்டர்வியூவில் நடக்கும். இது குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இந்த இன்டர்வியூ வந்து ஒருத்தருக்கு நடக்கும். நான் நினைக்கிற 4 நிமிடம் மட்டில் இந்த இன்டர்வியூவில் தருவாங்க, அதுக்குள்ளே இந்த இன்டர்வியூ நடந்து முடியும். இந்த இன்டர்வியூக்குரிய மொத்த மார்க்ஸை பார்த்தோம் சொன்னால் 30 மார்க்ஸ். நீங்கள் எந்த செக்ஷனாக இருந்தாலும் 30 மார்க் கிடைக்கும். சரியாக ப்ரிப்பேர் ஆகிட்டு போனால் 25க்கு மேலே இந்த மார்க்ஸை நம்ம எடுத்து கேளும். இன்டர்வியூ பற்றின வீடியோஸ்கள் வந்து நேரத்தில் நடந்த இன்டர்வியூ பற்றின வீடியோஸ் வந்து நான் இதுக்கு பிறகு நடக்கிற வ்ளாக்கில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இவ்வளவு தான் அந்த இன்டர்வியூவில் நடக்கிற விஷயங்கள். இதை நீங்கள் வந்து பாஸ் பண்ணதுக்கு பின்னால் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகக்குள்ள இது சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆல்ரெடி பீரோ வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு தருவாங்க. இன்னென்ன விஷயங்கள் தான் அந்த இன்டர்வியூவில் நடக்கும், நீங்கள் இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்கன்னு சொன்ன மாதிரி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனோடு தருவாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னு சொன்னால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யலாம். 30 மார்க்ஸ்க்குரியது இந்த இன்டர்வியூ. இவ்வளவு தான் இந்த வீடியோவில். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களை மாதிரி பிரயோசனப்படுறதுக்கு இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.